ஆக்சிஜன் அளவு 90 கீழ் இருந்தால் மட்டுமே கொரோனா சிகிச்சை. புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக சுகாதாரத்துறை. தமிழகத்துக்கான 420,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தன. மாவட்டங்களின் தேவைக்கேற்ப பகிர்ந்து அளிக்கப்படும் என சுகாதாரத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோய்க்கு 17 பேர் உயிரிழப்பு, 518 பேருக்கு சிகிச்சை தொடர்கிறது. சென்னை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சைக்கு சிறப்பு சிகிச்சை மையம் தொடக்கம். முல்லை பெரியாறு அணையில் இருந்து நீர் திறப்பு. 5 மாவட்டங்களில் உள்ள 2,00,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். பாம்பனில் ரயில் பால பணிகளுக்காக பவள்ளப்பாறைகள் வெட்டி எடுப்பு. கடல் அரிப்பால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். மாத சம்பளம் பெறுவோருக்கு கொரோனா மருத்துவ சிகிச்சைக்காக தனி நபர்களுக்கு ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 5,00,000 வரை கடன் வழங்கப்படும் என பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. புதிய வகை உருமாறிய கொரோனா வைரசுக்கு டெல்டா, கப்பா, ஆல்பா, பீட்டா என பெயர்களை உலக சுகாதார அமைப்பு சூட்டியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி குணமடைந்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பதி மலை மீது செல்லும் வாகனங்கள் விரைந்து செல்ல வசதியாக இன்று முதல் அனைத்து வாகனங்களுக்கும் ஃபாஸ்டாக் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்லைன் அல்லது செல்பேசி செயலிகள் மூலம் விற்பனை செய்து மதுபானங்களை வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கும் டோர் டெலிவரி நடைமுறைக்கு டெல்லி அரசு அனுமதி அளித்துள்ளது. மும்பையில் வரும் 15 தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் வணிக வளாகங்கள் தவிர்த்து அனைத்து கடைகளும் காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவுக்கு சக்தி வாய்ந்த தொலைதூர ஏவுகணைகளை தயாரிக்க அமெரிக்கா ஆதரவு அளித்து வருவதாகவும் இது கொரிய பகுதிகளில் போர் பதற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் வடகொரியா குற்றம் சாட்டியுள்ளது. மாலியில் ஜனநாயக ஆட்சியை கலைத்துவிட்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளதை கண்டித்து மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் கூட்டமைப்பிலிருந்து அந்நாடு நீக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுத்ததால் ரூபாய் 11,00,000 அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் ஜப்பானின் நட்சத்திர வீராங்கனை நவோமி ஒசாகா போட்டியிலிருந்து விலகியுள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பு மற்றும் சிகிச்சைக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி கொரோனா பாதிக்கப்பட்டவரின் ஆக்சிஜன் அளவு 94 அதிகமாக இருந்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவரின் ஆக்சிஜன் அளவு 94 அதிகமாக இருந்தால் வீட்டு தனிமையில் அனுமதிக்க வேண்டும் எனவும் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு 94 முதல் 90 இருந்தால் கொரோனா சிகிச்சை மற்றும் சிறப்பு சிகிச்சை மையங்களில் அனுமதிக்கலாம் எனவும் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு 90 கீழே குறைந்திருந்தால் மட்டும் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 90 கீழ் ஆக்சிஜன் அளவு குறைந்துள்ள நோயாளிகளை ஆக்சிஜன் படுக்கைகளில் அனுமதிக்க வேண்டும் எனவும் 3 வகைகளாக நோயாளிகளை பிரித்து சிகிச்சை முறையை தொடர வேண்டும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதம் 16 தேதி முதல் மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி மக்களுக்கு கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகிறது.
கொரோனாவின் இரண்டாம் அலை தமிழகத்தில் வேகமெடுத்து வரும் காரணத்தினால் தடுப்பூசி வழங்கும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தற்போது பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசிடம் தமிழகத்திற்கு கூடுதல் தடுப்பூசிகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் தமிழகத்திற்கான 420,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தன. இவை மாவட்டங்களின் தேவைக்கேற்ப பகிர்ந்து அளிக்கப்படும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கருப்பு பூஞ்சை நோய் குறித்து ஆராய 14 பேர் கொண்ட மருத்துவக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பேரிடர் காலத்தில் மக்களை மேலும் பாதிப்படைய செய்யும் வகையில் கருப்பு பூஞ்சை என்னும் நோய் கடந்த சில தினங்களாகவே அதிக அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக சுகாதாரத்துறையினர் அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது வரை 518 பேருக்கு கருப்பு பூஞ்சை நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிகிச்சை பலனின்றி கருப்பு பூஞ்சை நோயால் இதுவரை 17 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கருப்பு பூஞ்சை நோய் குறித்து ஆராய 14 பேர் கொண்ட மருத்துவக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். கொரோனா இரண்டாவது அலை தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்புக்கும் நிதிநிலைக்கும் கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டித்துக் கொண்டே போக முடியாது எனவும் அதற்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் ஊரடங்குக்கு முற்றுப்புள்ளி வைப்பது மக்கள் கையில் உள்ளது எனவும் அரசின் கட்டுப்பாடுகளை மக்கள் முழுமையாக பின்பற்றினால் கொரோனா பரவலை தடுக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். ஒரு சிலர் கட்டுப்பாடுகளை மீறினாலும் அதனால் முழு பயன் கிடைக்காமல் போய்விடும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவையும் மண்டபம் நிலப்பரப்பையும் இணைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது பாம்பன் ரயில் பாலம். இப்பாலம் அருகில் புதிய ரயில் பாலம் கட்டுவதற்கு மத்திய அரசு சுமார் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேற்கு கடற்கரையிலிருந்து கடலில் தரைவழி பாலம் அமைத்து புதிய பாலத்திற்கு தூண்கள் அமைத்து வருகின்றன. இதனால் கடலோரத்தில் வசிக்கும் மீனவ குடிசைகள் கடல் அரிப்பில் சேதமாகும் என பாம்பன் மீனவர்கள் புகார் எழுப்பியதால் மிதவை படகில் கட்டுமான பொருட்களை எடுத்து செல்ல கட்டுமான நிறுவனம் முடிவு செய்தது. ஆனால் அவற்றுக்கு இடையூறாக பவளப்பாறைகள் இருப்பதால் அவற்றை அகற்றி புதிய வழித்தடத்தை உருவாக்கி வருகின்றனர். இதனால் மீன்வளம் அழிந்து கடல் அரிப்பில் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது என மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் பவளப்பாறைகளுக்கு சேதாரம் விளைவிக்காமல் பவளப்பாறைகளை உடைத்து தோண்டி எடுக்காமல் புதிதாக ரயில் பாலம் அமைக்க வேண்டுமென அரசு அதிகாரிகளுக்கு அப்பகுதி மீனவர்கள் பல அமைப்பைச் சேர்ந்தவர்களும் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்பும் தொடர்ந்து பவளப்பாறைகள் உடைத்து எடுக்கப்பட்டால் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் காற்றாலை சோலார் மின்திட்டம் மூலம் அதிகமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் தேவைக்கு அதிகமாக மின்சாரம் உற்பத்தி இருப்பதால் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 4 யூனிட்டுகளில் 840 மெகாவாட் உற்பத்தி செய்ய வேண்டாம் என மின்வாரியம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் 5வது யூனிட்டில் மட்டும் 210 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. வறுமையின் காரணமாக சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு சென்ற புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாலங்குடியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் மாரடைப்பால் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அவரது உடலை சொந்த ஊருக்கு திருப்பிக் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மனைவி அகிலா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தார். சவுதி அரேபியாவில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வரும் ரவிச்சந்திரன் நேற்று மாரடைப்பால் உயிரிழந்ததாக அவரது நண்பர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டுக்கு போனவர் 10 வருஷமா இருந்தார், மாரடைப்பாக மரணம் அடைஞ்சிட்டான் சொல்றாங்க. எப்படியாச்சும் இந்தியாவுக்கு வர சொல்லிருங்க. என் பிள்ளைய வச்சுக்கிட்டு நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தனை மாநில அரசு எங்களுக்கு உதவி பண்ணணும் ஏதாவது. Face powder.
இந்தியா, பிரான்ஸ், யுஎஸ்ஏ, சீனா. பவுடர் போடதா தெரியும், ஆனா அது எந்த நாடுன்னு தெரியலையே. வேற அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர். சிங்கப்பூர் தான், ஏனா செண்டுக்கு ஃபேமஸ் ஆனதுல. நார்வே, சைனீஸ், ரோமன்ஸ், பர்மா. அந்த நடவலும் நாளை ஒன்று. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, அமெரிக்கா, பாரிஸ். இத்தாலி. சென்னை எழும்பூரில் தமிழக காவல்துறையின் தலைமை கட்டுப்பாட்டு அறை தொலைபேசியில் பேசிய அவர், சென்னையில் உள்ள நடிகர் அஜித்குமார் வீட்டிற்கு வெடிகுண்டு வைத்துள்ளதாகவும், அது சற்று நேரத்தில் வெடித்து சிதறும், முடிந்தால் தடுத்து பாருங்கள் என கூறிவிட்டு தொலைபேசி இணைப்பை துண்டித்துள்ளார். இதையடுத்து போலீசார் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள நடிகர் அஜித் வீட்டிற்கு சென்று சோதனை நடத்தியதில் அது வதந்தியான அழைப்பு என தெரிய வந்தது. சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் நீலாங்கரி போலீசார் விசாரித்ததில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியைச் சேர்ந்த மனநலம் பாதித்த 26 வயது புவனேஸ்வர் என்பது தெரிய வந்தது. இவர் ஏற்கனவே தமிழக முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி, புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நடிகர்கள் ரஜினிகாந்த், விஜய், சூர்யா உள்ளிட்ட பலர் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்கில் சிக்கியவர் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதுகுறித்து பேசிய விழுப்புரம் எஸ்பி ராதாகிருஷ்ணன், புவனேஸ்வருக்கு 100க்கும் மேற்பட்ட தொலைபேசி எண்கள் நினைவில் உள்ளன எனவும், தொலைபேசி கிடைத்தால் யாரோ ஒருவருக்கு இதுபோன்று மிரட்டல் விடுக்கிறார் எனவும் தெரிவித்தார். அவரை மனநல மருத்துவமனையில் சேர்க்க உத்தரவிடுமாறு விழுப்புரம் ஆட்சியருக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமப் பகுதிகளில் கொத்தமல்லி விவசாயம் நடைபெற்று வருகிறது. நடவு செய்த 50 நாட்களுக்குள் விளைச்சல் வந்துவிடும். பொதுவாக கொத்தமல்லி அதிக வெயிலால் வளர்ச்சி குன்றி கருகிவிடும். இதனால் கொத்தமல்லி விவசாயத்தில் விளைச்சல் குறைந்துள்ள நிலையில் கொத்தமல்லி விலை கிலோ 1க்கு 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விலை அதிகரித்துள்ளது. இந்த விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாரமங்கலம் வட்டாரத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் சில ஆண்டுகளாக கோடை காலத்தில் பருத்தி சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நெல் அறுவடை முடிந்த பிறகு பருத்தி சாகுபடி செய்யலாம் என கூறும் விவசாயிகள் 120 நாட்களிலிருந்து 140 நாட்களுக்குள் முதல் மகசூல் கிடைக்க தொடங்கும் என்கின்றனர். சரியான அளவு உரம் மற்றும் இடுபொருட்கள் போட்டு பராமரித்தால் 2வது மகசூல் 30லிருந்து 40 நாட்களுக்குள் கிடைத்துவிடும் எனவும் தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு 4000 குவிண்டால் வரை கிடைப்பதாலும் விவசாயிகளுக்கு அதிக சிரமம் இல்லாமல் ஓரளவு லாபம் தரும் பயிராக பருத்தி உள்ளது. பருத்தி சாகுபடியை ஊக்கப்படுத்த விதைகளை 50% மானிய விலையிலும் இடுபொருட்களை இலவசமாகவும் தமிழக அரசு வேளாண்மை துறை மூலம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள 4 அணைகளை கால்வாய் மூலம் இணைப்பது குறித்து ஆய்வு நடத்த நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் களக்காடு வடக்கு பச்சையாறு அணையிலிருந்து சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து வைத்த சபாநாயகர் அப்பாவு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பாபநாசம் அணையுடன் மணிமுத்தாறு, களக்காடு பச்சையாறு, திருக்குறுங்குடி, கொடுமுடியாறு அணைகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 4 அணைகளையும் இணைக்க மலையை குடைந்து கால்வாய் அமைப்பது பற்றியும் நிபுணர் குழு மூலம் ஆய்வு நடத்தி முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த செம்பேரி கிராமம் அருகே வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு திடீரென பெய்த கோடை மழையில் தடுப்பணை நிரம்பியது. இதனையடுத்து சுற்றுப்பகுதிகளில் உள்ள சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் குளியலிட்டு வருகின்றனர். சிலர் செல்பி எடுத்தும் வருகின்றனர். இதனால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். The
கோவையில் தற்காலிக கொரோனா சிகிச்சை மையங்களில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் பற்றாக்குறையாக இருப்பதால் தற்காலிக மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 25 மருத்துவர்களுக்கு தற்காலிக பணி நியமன ஆணையை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார். பாபநாசம் காரையார் அணையிலிருந்து சாகுபடிக்காக இன்று முதல் 137 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பாபநாசம் அணையிலிருந்து 1400 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. மேலும் அணையின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்து தேவைக்கேற்ப தண்ணீர் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கேத்ரின் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் சாலையில் கரடிகள் சர்வசாதாரணமாக உலா வருகின்றன. கோத்தகிரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில மாத காலமாக கரடிகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக குடியிருப்பு பகுதிகள் மற்றும் தேயிலை தோட்ட பகுதிகளில் கரடிகள் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்திருப்பதால் குடியிருப்பு வாசிகளும் தோட்டத்தில் தேயிலை பறிக்க செல்லும் தொழிலாளர்களும் மிகுந்த அச்சம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் கோத்தகிரியில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான கேத்ரின் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் சாலை மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுவதால் அந்த பகுதியில் கரடிகள் உலா வருவது அதிகரித்துள்ளது. திருப்பூரில் பல லட்சம் ரூபாய் வசூலித்தும் முறையான சிகிச்சை அளிக்காத தனியார் மருத்துவமனை மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கணக்கம்பாளையத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோரின் தந்தை சுப்பிரமணியத்திற்கு கடந்த மாதம் 3ஆம் தேதி தொற்று உறுதியானது. அவர் சிகிச்சைக்காக பெருமாநல்லூர் பகுதியில் உள்ள சௌமியா தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அவருக்கு ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. நுரையீரலில் 10% தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வென்டிலேட்டர் வசதியுடன் கூடிய படுக்கைக்கு மாற்றப்பட்டுள்ளார். 23ஆம் தேதி இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டதாக மருத்துவர்கள் கூறிய நிலையில் 24ஆம் தேதி ஆக்ஸிஜன் அதிக அளவு தேவைப்படுவதாகவும் தங்கள் மருத்துவமனையில் வசதி இல்லாததால் வேறு மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து செல்லுமாறு சுப்பிரமணியத்தின் மகன்களிடம் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேறு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் சுப்பிரமணியம் 25ஆம் தேதி காலமானார். பெருமாநல்லூர் தனியார் மருத்துவமனையில் சுப்பிரமணியம் சிகிச்சை பெற்ற 21 நாட்களும் தினம்தோறும் 50,000 முதல் 2 லட்சம் வரை வசூலித்து 19,05,000 ரூபாய் பணம் கட்டியிருப்பதாகவும் ஆனால் அதற்குரிய விவரங்கள் அளிக்கப்படவில்லை என அவரது மகன்கள் கூறுகின்றனர். குணமடைந்து வருவதாக தெரிவித்திருந்த நிலையில் அடுத்த நாளே வேறு மருத்துவமனைக்கு மாற்றக்கூறியது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சுப்பிரமணியத்தின் மகன்கள் ஹரிஹரன் மற்றும் கார்த்திகேயன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட சுகாதாரத்துறை மற்றும் தமிழக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு மனு அளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்திலி அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் 3 மாதத்திற்கும் மேலாக விவசாயிகளின் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாததால் மழையில் நனைந்து வீணாகி வருவதாக கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து இந்திலி அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் அவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது கொள்முதல் நிலையத்தில் சூப்பரண்டாக பணிபுரியும் தனத்திடம் கொள்முதல் நிலையத்தில் உள்ள பிரச்சினைகள் என்ன என்பதை கேட்டறிந்தார். அப்போது கொள்முதல் நிலைய சூப்பரண்ட் தனம் தற்போது விவசாயிகளின் நெல் விரைந்து எடுத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இங்குள்ள அனைத்து விவசாயிகளின் நெல் மூட்டைகளையும் இன்னும் 10 தினங்களுக்குள் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்துவிடுவதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உறுதியளித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள காவலர் குடியிருப்புகளுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் விற்பனையகத்திலிருந்து லாரிகள் மூலம் நேரடியாக விற்பனை செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதனால் காவலர்களின் குடும்பத்தார் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஊரடங்கு கண்காணிப்பு பணிக்காக காவலர்கள் வெளியே சென்றுள்ள நிலையில் அவர்களது இல்லங்களுக்கு தேவையான மளிகை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் வாங்குவதற்கு சிரமம் ஏற்பட்டது. இதையடுத்து முதற்கட்டமாக பரமத்தி வேலூர் காவல்துறை சரகத்தில் பணிபுரிந்து வரும் காவலர்களின் குடியிருப்பு பகுதிகளுக்கே சென்று மளிகை மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை வழங்க வேண்டுமென மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சக்தி கணேசன் உத்தரவிட்டார். அதன்படி லாரி மூலம் அத்தியாவசியப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. தேனி மாவட்டம் போடி மேலசொக்கநாதபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட தெருக்களில் பல மாதங்களாக தூய்மை பணியாளர்கள் வருவதில்லை எனவும்
இந்த பகுதிகளில் உள்ள சாக்கடை கழிவுகள் குப்பைகள் அகற்றப்படாமல் தெருக்கள் முழுவதும் குப்பைகள் நிறைந்து இருப்பதால் கொசுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து சுகாதார சீர்கேடு நிலவி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதையடுத்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் கொரோனா நோயாளிகளுக்கு உதவும் வகையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா கட்டுப்பாட்டு மையத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். இந்த உதவி மையத்தின் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனை அழைத்து செல்வது, நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, ஆக்சிஜன் வசதி, ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்துவது, தனிமைப்படுத்திக் கொண்டவர்களுக்கு உணவு வழங்குவது, கொரோனா நோயால் இறந்தவர்களை அடக்கம் செய்வது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவிலிருந்து மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள கபசுர குடிநீர், தனி மனித இடைவெளி, முகக்கவசத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரும் வீட்டை விட்டு தேவையில்லாமல் எந்த விதமான அத்தியாவசிய காரணமின்றி வெளியே வரக்கூடாது. அதுலேயே நம்ம வெளியே வரத்துக்கு வீட்டிலேருந்து இருக்கிற ஒவ்வொரு நபரும் வெளியில் போகும்போது தேவையான விஷயங்களுக்காக மட்டும் போயிட்டு முகக்கவசம் கட்டாயம் அணிந்து சானிடைசர் யூஸ் பண்ணி இருக்கிறது நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லாத நடமாட்டம் இருந்ததுனால தான் இந்த கொரோனா இரண்டாவது அலை அதிகப்படியாக இங்கே இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும்னா நாம் நம்மளை பாதுகாப்பு பண்ணணும். நாம் முகக்கவசம் அணியணும், சானிடைசர் கை கழுவணும், சோப் போட்டு கை கழுவணும். வெளியே போயிட்டு வந்தோம் பொது இடத்துல அதிகம் கூடக்கூடாது. தமிழகத்திலேயும் கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டுருக்கு. ஜனங்கள் மக்கள் பாதுகாக்க தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் போக்குவரத்துகளெல்லாம் தடை செய்து தமிழக அரசு சொல்லும் விதிமுறைகளை கடைபிடித்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முழு ஊரடங்கு மிகவும் அவசியமாக உள்ளது. இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வேக்சின் போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், சோசியல் டிஸ்டன்சிங்கோடு இருக்கணும், வீட்டிலேருந்து ஒருத்தர் மட்டும் வெளியில் போய் வேணுங்கிற சாமான் வாங்கிட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கணும், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் சுத்தக்கூடாது. இந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா வீட்டிலேருந்து கபசுர குடிநீர், இடிச்சாறு இந்த மாதிரி கிட்ட வைத்தியம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, வெளியில் போயிட்டு வந்தால் கைகால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது, அப்புறம் இது சானிடைஸ் பண்ணிக்கிறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னாக்க நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொரோனா இரண்டாம் அலை வந்து ரொம்ப தீவிரமடைகிறதுக்கு காரணம் மக்கள் தான். மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத, சமூக இடைவெளி இல்லை, மாஸ்க் போடுறதில்லை, அதனால் அதிகமாக பரவி எல்லாம் உயிரிழப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மாஸ்க் போடணும், தேவையில்லாத வெளியே யாரும் வரக்கூடாது, சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், அரசு சொல்கிற விதிமுறைகளை எல்லாமே கடைபிடித்து அவங்கள அவங்க பாதுகாத்துக்கணும். மயிலாடுதுறை அருகே வேலாயுதம் நகரில் அரிய வகை வெள்ளை நிற ஆஸ்திரேலியன் ஆந்தை ஒன்றை காகங்கள் கூட்டமாக சேர்ந்து விரட்டி வந்தன. இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் சீர்காழி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வந்த வனத்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று ஆந்தையை மீட்டு சீர்காழி வனப்பகுதியில் பாதுகாப்பாக பறக்கவிட்டனர். நாகை மாவட்டத்தின் புதுப்பள்ளி, தெற்கு பொய்கை நல்லூர், வடக்கு பொய்கை நல்லூர், பறவை, பூவை தேடி, காமேஸ்வரம், விழுந்த மாவடி, வேட்டைக்காரன் இருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் வெள்ளரி சாகுபடி செய்யப்படுகிறது. தற்போது நிலவும் கொரோனா பாதிப்பால் வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமலும் உள்ளூர் வியாபாரிகளும் வெள்ளரிக்காய்கள் வாங்க வராத காரணத்தால் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இதனால் வெள்ளரிக்காய்கள் பறிக்காமல் கொடியிலேயே அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். போச்சம்பள்ளி சிப்காட் வளாகத்தில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காததால் நோய்த்தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சிப்காட் வளாகத்தில் சுமார் 7000 மேற்பட்டோர் பணிபுரியும் தனியார் ஷூ தயாரிப்பு நிறுவனம் இயங்கி வருகிறது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 15 நாட்களாக செயல்படாமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் ஷூ உற்பத்தி நிறுவனம் செயல்பட தொடங்கியுள்ளது. நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கைபேசி மூலம் தொடர்பு கொண்ட நிறுவனத்தினர் அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டுமென கூறியதை அடுத்து ஊழியர்கள் பணிக்கு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் 40% ஊழியர்களை கொண்டு செயல்படுத்துவதாக நிறுவனம் கூறினாலும் 70% ஊழியர்களை கொண்டு இயக்கப்படுவதாக தெரிகிறது. மேலும் நிறுவன பேருந்துகள் பலவற்றை இயக்காத காரணத்தால் பெரும்பாலான ஊழியர்கள் இருசக்கர வாகனத்திலும் தனியார் கார்களிலும் மினி பேருந்துகளிலும் வருகின்றனர். 10 நபர் செல்லக்கூடிய மினி பேருந்துகளில் 30 மேற்பட்டோர் வருகின்றனர். ஆங்காங்கே இருந்து 100 மேற்பட்ட வாகனங்களில் இருந்து வரும் ஊழியர்களால் தொற்று மேலும் பரவ வாய்ப்புள்ளதாக அந்த பகுதியினர் தெரிவிக்கின்றனர். நிறுவனத்திற்கு செல்லும் ஊழியர்கள் சமூக இடைவெளியை காக்காமல் கூட்டம் கூட்டமாக செல்வதாலும் கொரோனா பரவலை அதிகரிக்கக்கூடும் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 25 பேருக்கும் கோடியக்கரையில் 44 பேருக்கும் வாய்மேடு மற்றும் வடுவாஞ்சேரி ஆகிய கிராமங்களில் 25 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஊராட்சி நிர்வாகத்தால் கிராமப்புற உற்சாலைகளில் இரும்பு தகரத்தால் தடுப்பு அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நோய் தொற்று பாதித்தவர்கள் வசித்து வரும் பகுதியில் நோய் தடுப்பு நடவடிக்கையாக கிருமி நாசினி, குளோரின் மருந்து தெளித்தல் போன்ற சுகாதார பணிகளில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். சிதம்பரம் அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி தனலட்சுமி வீட்டருகே உள்ள 20 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். இதுகுறித்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து கிணற்றில் உயிருக்கு போராடிய அந்த மூதாட்டியை உயிரை பணயம் வைத்து விரைவாக செயல்பட்டு உள்ளே இறங்கி உயிருடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி தீயணைப்புத்துறையினருக்கு பாராட்டுகளை குவித்து வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள காக்காவேரி கிராமத்தில் 12 வார்டுகளில் 600 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் குடிநீர் வழங்கப்படவில்லை எனவும் கிருமி நாசினி தெளிக்கப்படவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசனிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் காக்காவேரி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தஞ்சாவூர் இழுப்பக்கோரையைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை மறைத்து அவருடைய உறவினர்கள் பாதுகாப்பின்றி இறுதி சடங்கு செய்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் உயிரிழந்தவரின் சகோதரர் உதயசூரியகுமார், உறவினர்கள் கண்ணன், கலியமூர்த்தி ஆகியோர் மீது ஐயம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது துணை நடிகை சாந்தினி புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மணிகண்டனின் மனைவி வசந்தி தனது கணவர் மீது பொய்யான புகார் கொடுத்திருப்பதாகவும் இதுகுறித்து தீர விசாரிக்க வேண்டும் எனவும் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கொன்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் ரமேஷை போலீசார் கைது செய்தனர். தாசரி பள்ளியைச் சேர்ந்த ரமேஷ் ராஜலட்சுமி தம்பதிக்கு திருமணமாகி 13 ஆண்டுகள் ஆன நிலையில் 2 மகன்கள் 1 மகள் உள்ளனர். இவர்கள் கிருஷ்ணகிரியில் ராயக்கோட்டை சாலையில் உள்ள காவலர் குடியிருப்பில் வசித்து வந்தனர். ராஜலட்சுமி மாரடைப்பால் உயிரிழந்தார் என ரமேஷ் தெரிவித்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியின் கழுத்தை நெறித்து கொலை செய்ததும் கொலையை மறைக்க மாரடைப்பால் இருந்துவிட்டதாக நாடகம் ஆடியதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் ரமேஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி போலூர் நெடுஞ்சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார்
டாடா ஏஎஸ் வாகனத்தை சோதனை செய்ததில் 48 அட்டை பெட்டிகளில் 660 வெளிமாநில மதுபாட்டல்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. மேலும் கர்நாடக மாநிலத்திலிருந்து கடத்தி வந்த 3 நபர்களை போலீசார் கைது செய்தனர். டாடா ஏஎஸ் வாகனம் 3 இருசக்கர வாகனத்தை களம்பூர் காவல் நிலைய போலீசார் பறிமுதல் செய்தனர். பெங்களூரில் இருந்து தூத்துக்குடி சென்ற பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் மதுபாட்டில்கள் கடத்தப்படுவதாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து திண்டுக்கல் ரயில்வே போலீசார் ரயில் பெட்டிகளில் சோதனை செய்தனர். அப்போது 4 ரயில் பெட்டிகளில் கேட்பார் அச்சு கிடந்த 9 பைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். 500 மதுபாட்டல்கள் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக திண்டுக்கல் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, திருநாவலூர் ஆகிய ஊர்களில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் 108 அவசர ஊர்திகளின் ஓட்டுநர் உத்தரகுமார் 108 அவசர ஊர்தி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட தனது இருசக்கர வாகனத்தில் கள்ளசாரயம் விற்றதை போலீசார் கண்டுபிடித்தனர். இதையடுத்து உத்தரகுமாரை கைது செய்து அவரிடமிருந்து 25 சாராய பாக்கெட்டுகள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பெரிய சேமூர் பகுதியில் உள்ள இபிபி நகரில் மாநகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றி வந்த செவிலியருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஆரம்ப சுகாதார நிலையம் மூடப்பட்டது. இதனால் தடுப்பூசி செலுத்த வந்தவர்களும் சிகிச்சைக்கு வந்த கர்ப்பிணிகளும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகை கோத்தகிரியில் திடீரென பலத்த மழை பெய்ததால் கடும் குளிர் நிலவியது. ஆன்மீக தலமான திருச்செந்தூரில் யாசகம் பெற்று உணவு தேவையை நிறைவேற்றிக் கொள்ளும் ஆதரவற்றோர் பலரும் கோவில் வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ஊரடங்கில் பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்ந்து வந்தனர். கொரோனா தொற்று குறித்து விழிப்புணர்வு இல்லாத இவர்களுக்கு பாதுகாப்பும் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்திடவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் திருச்செந்தூர் உட்கோட்டம் உதவி காவல் கண்காணிப்பாளர் அர்ஷ் சிங் தலைமையில் 100 மேற்பட்ட யாசகம் எடுப்போர் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு இடுமன் கோவில் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆதரவற்றோர்களை நேரில் சந்தித்து கொரோனா தொற்று குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பின்னர் ஆதவா அறக்கட்டளை மற்றும் உதவும் கரங்கள் அமைப்பு மூலம் வழங்கப்பட்ட உணவுப் பொட்டலங்களை ஆதரவற்றோருக்கு வழங்கினார். புதுக்கோட்டை நகர்மன்ற வளாகத்தில் ஒரு வார காலமாக நடைபெற்று வரும் தடுப்பூசி முகாமை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் கொரோனா தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரே வழி தடுப்பூசி செலுத்திக் கொள்வது மட்டும்தான் என்றார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள உப்பட்டி மேஸ்திரி குன்னு பகுதியில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 16 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர்களை சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்ல வந்த சுகாதாரத்துறை பணியாளர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆம்புலன்ஸில் ஏற மறுத்த அவர்கள் ஒரு கட்டத்தில் பணியாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கொலை மிரட்டல் விடுத்த நோயாளிகளை சமாதானப்படுத்தி பின்னர் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பினர். இந்த சம்பவம் தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் 4 பேரின் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி தனது சொந்த செலவில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள பணியாளர்கள், செவிலியர்கள், நோயாளிகள் என 2000 பேருக்கு காலை, மதியம் மற்றும் இரவு நேர உணவுகளை வழங்கி வருகிறார். முட்டை, கடலை, 10 வகையான காய்கறி உள்ளிட்ட சத்தான உணவுப் பொருட்களை கொரோனா ஊரடங்கு முடியும் வரை வழங்க இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ரயில்வே நிலையத்தில் ரயில்வே போலீசார் நடத்திய சோதனையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 21 லிட்டர் மதுபாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாய்ஸ் என்ற இளைஞரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள தேவாரம் மலையடிவார பகுதிகளான கோவில்காடு, சிறைக்காடு, வட்ட ஓடை, பிரம்பு வெட்டி ஓடை, பிள்ளையார் ஊத்து போன்ற பகுதிகளில் இரவு நேரங்களில் டிராக்டர்களில் தொடர் மணல் திருட்டு நடைபெற்று வருகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர். எனவே இது தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் கனிம வளத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சுகாதார பிரிவு சார்பில் நகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை, முகக்கவசம், சானிடைசர், கபசுர குடிநீர், பொடி ஆகியவை வழங்கப்பட்டன. மேலும் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் இரண்டு அவித்த முட்டைகளும் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். அந்த வகையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பச்சை குத்துவோர் ரயில் நிலையம் அருகே குடிசை அமைத்து தங்கியுள்ளனர். தற்போது முழு பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் கடைகள் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வருமானமின்றி உணவின்றி வாடும் தங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உதவ வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரி மற்றும் நல் உள்ளங்கள் அறக்கட்டளை சார்பில் அந்த கல்லூரியில் கொரோனா குறித்த தகவல்கள் மற்றும் ஆலோசனைக்கான மையம் தொடங்கப்பட்டது. இந்த மையத்தை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்ததுடன் 100 ஆதரவற்ற குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினையும் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பஜார் வீதியில் உள்ள ஒரு மளிகை கடையில் ஊரடங்கு விதிகளை மீறி விற்பனை நடைபெற்றதால் அந்த கடைக்கு திருத்தணி வட்டாட்சியர் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தார். அதேபோல் திருத்தணி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முகக்கவசம் அணியாமல் சுற்றித் திரிந்த 20 மேற்பட்டோருக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அரியலூர் நகரைச் சேர்ந்த தம்பதியர் நேதாஜி, அமராவதி இவர்கள் கடந்த 16 நாட்களாக அந்நகரில் சாலை ஓரத்தில் இருக்கும் ஆதரவற்றவர்கள் மற்றும் பேருந்து நிலையத்தில் தங்கியிருக்கும் முதியவர்களுக்கு தன்னால் முடிந்த காலை உணவான இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசை, பொங்கல் என ஒவ்வொரு நாளும் உதவி வருகின்றனர். ஊரடங்கு காலத்திலும் அயராது தொடர்ந்து தூய்மை பணியாற்றி வரும் துப்புரவு தொழிலாளர்களை போற்றும் வகையில் கடலூரில் அவர்களுக்கு தன்னார்வலர்கள் விருந்து வைத்து பாராட்டினர். அதேபோல் உணவில்லாமல் தவிக்கும் ஆதரவற்றோருக்கும் தன்னார்வலர்கள் கடலூர் பேருந்து நிலையத்தில் தலைவாழை இலை போட்டு விருந்து வைத்தனர். மதுரை மாவட்ட நிர்வாகத்தால் அனுமதிக்கப்பட்ட தன்னார்வலர்கள் சாலைகளில் தேவையின்றி சுற்றியவர்களை நிறுத்தி பலூன்களை கொடுத்து கொரோனா வைரஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் போலீசார் வாகன சோதனை மற்றும் நகர்ப்புற ஆய்வு செய்தனர். அப்போது தலையாரி தெருவில் உள்ள கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்கப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து கடையினை ஆய்வு செய்த பொழுது அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா, பான் பராக் மற்றும் ஹான்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் 4 மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையம் அருகில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவல்துறையினர் அத்தியாவசிய தேவையின்றி இருசக்கர வாகனத்தில் ஊர் சுற்றும் பொதுமக்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அரசு பொது மருத்துவமனையில் 7 ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கைகள் மட்டுமே இருந்தது. இதனை கருத்தில் கொண்டு மேலும் 24 ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கைகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், பொதுமக்கள் உள்ளிட்டோருக்கு கபசுர குடிநீர் வழங்கினார். மேலும் தாப்படூர் கிராம தோப்பு தெருவில் விசிறி தொழில் செய்து வரும் குஞ்சிதபாதம் வசதா தம்பதியினருக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை வழங்கினார். விழுப்புரம் ரோட்டரி சங்கம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மின் மயானத்தில் பழுது ஏற்பட்டதால் அதை பார்வையிட்ட அமைச்சர் பொன்முடி நகராட்சி மூலமாக 4 லட்சம் ரூபாய் பெற்றுத்தந்து மயானத்தை சரி செய்யவும் மற்றும் நவீன தகன மேடை அமைக்கவும் உத்தரவிட்டார்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மொட்டைமலை பகுதியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. சமூக இடைவெளியுடன் வரிசையில் நின்ற 100க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசிகளை போட்டுக் கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறைந்த மின்னழுத்தம் ஏற்படாமல் தவிர்ப்பது தொடர்பாக மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருக்கடையூர், சங்கரன் பந்தல், வடமட்டம் ஆகிய இடங்களில் துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கும் வழுவூரில் துணை மின் நிலையத்துடன் கூடிய துணை அலுவலகம் அமைக்கவும் முடிவெடுக்கப்பட்டு விரைவில் பணிகள் நடைபெற உள்ளன. நாகர்கோவில் ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தக்கலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, குழித்துறை அரசு மருத்துவமனைகளில் கொரோனா முதல் டோஸ் தடுப்பூசியை 18 வயது முதல் 44 வயது வரையான 30,000 பேர் எடுத்துள்ள நிலையில் சில நாட்களாக தடுப்பூசி மையங்களில் பற்றாக்குறையால் தடுப்பூசி செலுத்தும் பணி முடங்கியுள்ளது. கும்பகோணம் வட்டிப்பிள்ளையார் கோவிலை சேர்ந்த செந்தில் என்பவர் அப்பகுதியில் வாழும் ஏழை எளிய மக்கள் சுமார் 1,000 பேருக்கு தினமும் மதிய உணவு வழங்கி வருகிறார். முகக்கவசம் இல்லாதவர்களுக்கு இலவசமாக முகக்கவசமும் வழங்கி வருகிறார். திருச்சி மாவட்டம் உசிரி காவல் சரகத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் செல்வராஜ். இவர் கொரோனா நிவாரண நிதியாக தனது 1 மாத ஓய்வூதிய பணம் ₹20,928 காசோலையை முசிறி சார் ஆட்சியர் ஜோதி சர்மாவிடம் வழங்கினார். பிரதமர் மோடி பதவியேற்று 7 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு பழனியில் பாரதிய ஜனதா மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் இரத்த தான முகாம் பழனியில் நடைபெற்றது. முகாமில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். மதுரையில் தினசரி நோய் தொற்று எண்ணிக்கை 1,300 என்ற அளவிலிருந்து 800 என குறைய தொடங்கியுள்ளது. இருப்பினும் மதுரையில் முழு ஊரடங்கை மீறி இருசக்கர வாகனத்தில் பொதுமக்கள் சுற்றி வருகின்றனர். நெல்பேட்டை, செல்லூர், கோரிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வழக்கமான நாட்களைப் போல மக்கள் நடமாட்டம் உள்ளதால் மீண்டும் நோய் தொற்று அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பெத்தலக்கேம் 6வது தெருவில் நபித் என்பவரது வீட்டில் மறைமுகமாக இறைச்சி விற்பனை செய்து வருவதாக ஆம்பூர் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வீட்டில் விற்பனைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த இறைச்சியை கைப்பற்றி அந்த வீட்டுக்கு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஊரடங்கை முறையாக பின்பற்றவில்லை என மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் வந்ததை அடுத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது 8 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டன. மேலும் விருதாச்சலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் 12 இடங்களில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் மக்கள் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நாகை சாலையில் உள்ள பள்ளிவாசல் வளாகத்தில் லட்சத்தீவில் கூடுதல் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டுள்ள பிரபுல் கோடா பட்டேலை திரும்பப் பெறக் கோரியும் தௌஹித் ஜமாத்தின் மாவட்ட செயலாளர் யாசர் அரபாத் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வள்ளியம்மாள் என்ற மூதாட்டி கொரோனா தொற்றால் நெல்லை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவரது குடும்பத்தினர் நெல்லை புறநகர் மாவட்ட SDPI கட்சி நிர்வாகத்திடம் உடலை நல்லடக்கம் செய்ய கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் சங்கரன் கோவிலில் முறையான பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூர் பகுதியில் காவிரி ஆற்றில் பரிசல் மூலம் கர்நாடகாவிலிருந்து மதுபானங்களை கடத்தி வந்த 4 பேரை கொளத்தூர் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 27 பெட்டிகளில் கொண்டுவரப்பட்ட 2,00,000 ரூபாய் மதிப்பிலான 1,300 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை சுற்றியுள்ள புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், மண்ணை சாலை, வேதை சாலை, கொற்கை ஆகிய பகுதிகளில் வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். அப்போது இதுபோன்று தேவையின்றி இருசக்கர வாகனத்தில் சுற்றிய 50 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
கொரோனா நோய் தொற்று விலங்குகளுக்கும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான தெய்வான என்ற யானைக்கு தற்பொழுது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தினமும் கோவில் நிர்வாகம் மற்றும் தன்னார்வலர்கள் சார்பில் தடியங்காய், பூசணிக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸ், கேரட், தர்பூசணி, வெள்ளரிக்காய், அவல், பேரிச்சை, நானல் புல் மற்றும் தென்னை ஓலை போன்ற வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாதம் ஒருமுறை கால்நடை மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டு தேவையான மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே காக்கழனி ஊராட்சி நுகத்தூர் கிராமத்தில் விவசாய கூலி தொழிலாளிகள் மற்றும் கட்டிட வேலை செய்யும் தொழிலாளர்கள் ஊரடங்கு காரணமாக வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். வறுமையில் வாடும் இந்த குடும்பங்களுக்கு 1200 ரூபாய் மதிப்புள்ள அரிசி, மளிகை, கிருமி நாசினி, முகக்கவசம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை சமம் அறக்கட்டளை நிறுவனர் லெனின் வழங்கினார். இந்த உதவிப் பொருட்களை வழங்க உதவி செய்த நியூயார்க் ஆல்பனி தமிழ் சங்கத்தினருக்கு கிராம மக்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது.